தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம். பாஜக கூட்டணி முடிவுக்கு பின் நடைபெற்ற கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்த 145 இலகு ரக கார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் உள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். நான் பாஜக செய்தி தொடர்பாளராக பேசவில்லை, மக்களின் செய்தி தொடர்பாளராக பேசுகிறேன். அமைச்சர் சேகர்பாபுவின் கருத்துக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை பதிலடி. மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி வரும் 27 தேதி மாநிலம் தழுவிய மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம். தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது பக்தர்கள் தரிசிக்க அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். காவல்துறை பாதுகாப்புடன் சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளை தீட்சிதர்கள் திருப்பி அனுப்பியதால் சலசலப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 628 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4054 அதிகரிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடக்கம். நியாய விலை கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். தமிழகத்தில் சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றோடு 19 ஆண்டுகள் நிறைவு. உயிரிழந்தவர்களுக்கு மாநிலம் முழுவதும் மக்கள் மௌன அஞ்சலி. இந்தியா வந்த சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதன் எதிரொலி. அரபிக்கடலில் 3 போர்க்கப்பல்களை ரோந்து பணியில் நிறுத்தியது இந்தியா.